நீட் விலக்கு தீர்மானம் தொடர்பாக அனைத்து கட்சி எம்பிக்களுடன் சென்று குடியரசுத் தலைவரிடம் முறையிட உள்ளதாக மக்களவை திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். சென்னை குரோம்பேட்டையில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், மக்களவை திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு, செங்கல்பட்டு ஆட்சியர் ராகுல்நாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குறைகளை கேட்டறிந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய டி ஆர் பாலு, தமிழ்நாடு அரசின் நீட் விலக்கு தீர்மானத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததற்கான காரணம் தெரியவில்லை என்றார். இது தொடர்பாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆளுநரிடம் நேரில் வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய டி ஆர் பாலு, அனைத்து கட்சி எம்பிக்களுடன் சென்று குடியரசுத் தலைவரிடம் முறையிட உள்ளதாகவும் தெரிவித்தார். முக்கியமான கிட்டத்தட்ட 19 பேரை பலி வாங்கிய நீட் தேர்வு ரத்து செய்ய கோரி ஒரு அரசு மாநில அரசு சட்டமே இருக்குது. அந்த சட்டத்தை கையில் வைக்கிறது, கையில் வச்சிருக்கிறது ஆளுநருக்கு என்ன நியாயம் இருக்கிறது? இந்த கேள்வியை பல முறை கேட்டாச்சு. அவருக்கும் தெரியும், அவர் பேசாமல் கையில் வச்சிருக்காரு. என்ன என்ன விஷயம் தெரியல. நேர குடியரசுத் தலைவர்கிட்ட இதை வந்து இது இது பற்றி சொல்ல போகிறோம். எல்லா கட்சி தலைவர்களும் அழைச்சி போகிறோம்.